enna samayalo enna samayalo welcome to kaipakkuvom innikku nama channel la paaka pora recipe mutton semi gravy vaanga eppadi seiradhu paakalam मटन सेमी ग्रेवी सेवयान पुरुट्कल मटन मुकाकिलो इंजी पूंड पेस्ट चिन्ने वंगायं पोड़ी पोड़िया कट पनी वच्चिरुकें और पत्त पदनेंज चिन्ने वंगायं एडुत्तिरुकें रेंडु तक्काली एडुत्तिरुकें करुवेप्पिले कोंजम एडुत्तिरुकें ओरे ओरु पच्चै मिळगा अदु कट पनी वच्चिरुकें वीट्टिल यूस पण्ण रेगुलरा यूस पण्णकूडिय मसाला पोरुट्कल एडुत्तिरुकें அதுல வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன்ல மிளகாய் தூள் எடுத்துக்கேன் கறி மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு நான் வந்து இப்ப மட்டன் செமி கிரேவி செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுப்பத்த வச்சிருக்கேன் மட்டன் வேகறதுக்கு இப்ப அதுல குக்கர் வச்சு மட்டன் அதுல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு அதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுல இதல மூழ்கற அளவுக்கு தண்ணி வந்து mix பண்ணிக்கிறேன் அதிகமா வேண்டாம் செமி கிரேவி தான செய்ய போறோம் அதனால தண்ணி வந்து ஒரு அளவுக்கு இப்படி போட்டுக்கிட்டீங்கனா போதும் இப்போ நான் குக்கர் வந்து மூடி ஒரு 7 விசில் வந்த உடனே இறக்க போறேன் விசில் போட்டேன் ஏழு விசில் வந்தானே நான் நிறுத்தப் போறேன் இப்போ மட்டன் வெந்திருச்சு கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கறேன் கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கறேன் இப்போ ஆனியன் சேர்த்துக்கறேன் ஆனியன் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கன உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது கொஞ்சமா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி வந்து இதல சேர்த்துக்கறேன் ना वो रे स्पून आयिल को एक्स्ट्रा सेतें मोद मूँ स्पून पटे इन रे स्पून आयिल सेतें तक ना वदंगना उड़े नम्बर मसाला पड़ी सेतकल कल स्पून मंज तूल आड पड़ी के मटन मंज तूल सेतन को मंज तूल आड पड़े इत को तक ना वदंगों इटेज मल तूल करी मसाला तूल जीरक तूल அப்புறம் மிளகாய் தூள் இது நாலையும் இதில ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு பச்சை ரசம் போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கோங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில வேக வச்ச மட்டனை இதில சேர்த்துக்கறேன் தண்ணியோடே சேர்த்துக்கறேன் இப்போ இதில நான் உப்பு சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து நான் வந்து செமி கிரேவியா பண்ண போறதுனால கொஞ்சம் திக் பேஸ்டா இறக்க போறேன் உங்களுக்கு வேணும்னா இத வந்து குழம்பு மாதிரி வந்து அந்த தண்ணியாட்டம் கூட இறக்கிக்கலாம் இப்போ சுவையான மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அத பவுல்ல மாத்திக்கிறேன் மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட கைப்பக்குவம் சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू